நம்ம தாதா ஒரு பாலத்து மேல கால வச்சாரு, அந்த பாலமே இடிஞ்சு போச்சு. ஒரு தோட்டத்துக்கு போனாரு. இவர் கால்பட்ட இடத்துல இதுவரைக்கும் ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கல. திருச்சிக்கு போய் அகண்ட காவிரியில கால வச்சாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை. அவ்வளவு ஏன் உங்களுடைய காலுக்கு அபிஷேகம் பண்ண பால குடிச்ச பாம்பே செத்து போச்சுன்னா உங்களுடைய காலோட மகிமை நினைச்சுப்பாங்க. இப்படி இவருடைய பாதம் பட்ட இடமெல்லாம் அழிஞ்சு போறதாலதான் பத்துகள் இவரை அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் நெக்குதாதான்னு அழைக்கிறாங்க. சரி, இப்போ யாராரு குடும்பம் அழிஞ்சு போகணும், யாராரு குடும்பம் நாசனா போகணும், யாராரு குடும்பம் நசிஞ்சு மண்ணோட மண்ணா போகணும்னு நெக்குதாதா கிட்ட சொல்லுங்க. நெக்குதாதா, எனக்கு அண்ணனுங்க மூணு பேரு, அவங்க மூணு பேர் நல்ல வசதியா இருக்கிறாங்க, நான் சோத்துக்கே கஷ்டப்படுறேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க வீட்டுல உங்க பாலத்தை வச்சு அவங்க நடுத்தருவுக்கு கொண்டு வரணும். என்ன பாசம்? சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம். தாதா, நான் ஒரு சினிமா படம் எடுக்கிற ப்ரொடியூசர். என் ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் என்னையும் ஏமாத்திட்டு அவன் படம் எடுக்கிறான். வர அமாவாசனைக்கு பூஜை, அவன் படத்தை நிறுத்தணும், அவன் நாசமா போகணும். கவலையே படாது, படம் எடுத்தாலே நாசமா போயிருவான். மாமூல் வசூலிக்க போனோம், எல்லா கடைக்காரனும் கரெக்டா குடுத்துட்டான். ஊர்ல இருந்து ஒருத்தன் புதுசா வந்திருக்கான், அவன் மட்டும் மாமூல் தரவே மாட்டேங்க. சொன்னதே மதிக்கல. லெக்கிதாதா நேர்ல வர சொல்றான். அப்படியா சொன்னான்? அவன் கடையில கால வைக்கிற. மாமூல் பட்ட தரமாட்டேன். ஆமாடா, என்ன பத்தி உனக்கு தெரியாது நினைக்கிறேன். நீ யாரு, உன் ராசி என்ன, எல்லா கதையும் எனக்கு தெரியும்டா. தெரிஞ்சிட்டு உனக்கு பயம் இல்லையா? எனக்கு என்னடா பயம்? கேரள நம்பூதிரிங்களை வச்சு நாள் குடிச்சு, நல்ல ஐயருங்களை வச்சு கணபதி ஹோமம் பண்ணி, நவரத்னத்தையும் பூமியில பதிச்சு, நல்ல ராசியானவங்களை கூப்பிட்டு கடையை திறந்திருக்கேன். உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. உன் தால சுண்டை கப்பனா. சரி, உன்னாலும் நீயே தெரிக்கிற போது நான் என்ன பண்ண முடியும்? என் காலோட மகிமை பா. நீங்க வேற அமெரிக்க ஜனாதிபதி உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து செய்தியா வந்திருக்குது. சாருக்கு என்னால என்ன நாசா போனா? எலெக்ஷன் வருது, நாங்க தோத்து எதிர்கட்சி ஜெயிச்சிடும் போல இருக்கு. நீங்க எதிர்கட்சியில மெம்பர் ஆயிடணும். நான் நம்பரானா? உங்களுக்கு என்ன லாபம்? என்னதா எப்படி கேட்டீங்க? நீங்க அந்த கட்சியில சேர்ந்தா அந்த கட்சி எப்படி உறுப்பிடும்? எவனும் டெபாசிட் வாங்க முடியாத. சரி, நாளைக்கே உறுப்பினர் ஆயிடுறேன். அந்த அட்டையெடுப்பு கையெழுத்து போடுறேன். ஹலோ, அப்படியா? சொல்லிடுறேன் தாதா, நீங்க அந்த கட்சியில சேர்றேன் சொன்ன உடனே ஜனாதிபதி இந்த கட்சியை தடை பண்ணிட்டாரா? ரொம்ப மகிழ்ச்சி தாதா, இதுக்கு நன்றி கடனா. நாளைக்கே உங்க காலை எங்க கட்சி சின்னமாக்குறேன் தாதா. போயிட்டு வர தாதா. சந்தோஷத்துல விவரம் தெரியாம உங்க காலைய சின்னமாக்குறேன்னு சொல்லிட்டு போறான். சத்தியமா என் ஊடுக்கு சேர மாட்டான் தாதா. உங்க காலை சின்னமாக்குறேன் சொல்லிட்டு போறானே, அவனோட பொண்டாட்டி ஆக்சிடென்ட்ல மாட்டி ரெண்டு காலம் போச்சான். வெரி எஃபெக்டிவ். நெப்பால இருக்கிற கார் கம்பெனி மூடணுமா? சாரி, நான் இந்தியா விட்டு எங்கேயும் சர்வீஸ் பண்றது இல்ல. சார் யாரு? புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க, கூட்டம் போற அங்க போயிருது. எனக்கு வியாபாரமே இல்ல, அதனால உங்க திருப்பாத்த அங்க வச்சீங்கன்னா அவன் ஹோட்டல் விட்டு மூடிடுவான். அதுக்கப்புறம் எப்பவும் என் ஹோட்டல் ஜாம் ஜாம் நடக்கின்றதா? லட்சரூபா அந்த கவுண்டர் கட்டிட்டு ரசீது வாங்கிட்டு போங்க. இவர் யாரு? அரசியல் தரகர். என்ன ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்க சொல்லுங்க. ஒரு நடிகர் சினிமாவிலயோ அரசியல்லயோ ரொம்ப பாப்புலாரிட்டியா இருந்துகிட்டு இருக்க, அவரு எந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்றாரோ அந்த கட்சிக்கு தான் ஜனங்களே ஓட்டு போடுவாங்க. எப்படியாவது நீங்க பெரிய மனசு பண்ணி அவருடைய பாப்புலாரிட்டிய குறைக்கணும். இந்த சூட்கேஸ் நிறைய பணம் இருக்கு, அது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. இன்னும் எவ்வளவு கேட்டாலும் தரேன். யார் அவரே? இந்த ஹோட்டல் மூடத்துக்குதான் நம்ம பணம் வாங்கியிருக்கோம்.
தாதா டைல் செட் உங்க திருப்பாளங்கள கீழே வச்சாதீங்க தாதா வணக்கம் தாதா சொன்னபடி அந்த ஹோட்டல் மூட வச்சிருக்கீங்களா இந்த ஹோட்டல் என் தெய்வம் பாரியா திறந்து வச்சுட்டாரு அதோட அமௌண்ட் சொன்ன நீ ரெண்டு சொல்ல நீ கொடுத்த 1 லட்சம் ரூபாய நானே கொண்டு வந்து ஹோட்டல தரேன் ஐயோ வேணாம் தாதா அந்த பணத்தை நீங்களும் நன்கு ஆச்சுங்க ஏண்டா நீங்க இப்ப இங்க வந்தீங்கன்னா இப்ப சுமாரா நன்கு வச்சுக்க வியாபாரம் கூட மொத்தமா கட்டுப்படும் தாதா கொடுத்த ரூபாய் வாங்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப நன்றி தாதா நான் என்ன பண்ணுவோம் தாதா நீ வண்டி வேற தொட்டுட்ட அம்மா சனக்கி பால் வாங்கி எனக்கு பால் கொடுக்க முடியாது சரி தாதா ஒண்ணு இந்த நேரடி ஒளிபரத்தை குடும்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சர்வநாசம் உங்க பாதம் பட்டாலே எல்லா இடத்துலயும் பிரச்சனை வராது என் பாதம் பட்டாலே அழிஞ்சிடும் அதனால எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க லெக்டா தானே பட்ட வேலை கொடுத்திருக்காங்க எங்க நேயர்களுக்கு உங்க லெக்க பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்க சொல்றேன் அது ஒரு பெரிய கதை நான் பார்க்கும் போது என் வாழ்க்கை தலையில மாறி போச்சு குழந்தை பார்க்கும் போது கலதான் முன்னாடி வரும் எனக்கு கால் வந்துச்சு என் காலை பிடிச்ச இந்த டாக்டர்மா அந்த இடத்துல ஆத்தாட்ட கொஞ்சம் செத்து போயிட்டாங்க எங்க அம்மா ஆசையோட பால் கொடுத்தாங்க வீட்டுல ஓஞ்சி ஒண்ணு விட்டேன் அவங்களும் சிவலோகம் போய் சேர்ந்துட்டாங்க நான் நடக்க மாட்டேன்னா நடக்க மாட்டேன்னு எங்க அப்பா ஆசையா பாட்டேன் என் பாதத்தை பிடிச்சு தரையில வச்சாரு அந்த இடத்துலயே அவரும் செத்து போயிட்டாரு நான் அனாதை இருந்தேன் என் தாய் மாமே ஆசையா எடுத்து கொஞ்சினாரு நெஞ்சில ஒண்ணு விட்டேன் அன்னைக்கு குப்பர் கொண்டவர் தான் நாசத்தை இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா நம்ம நாட்டுல என்ன மாதிரி படத்துல பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் சோழ்ந்து போயிடக்கூடாது என்ன பார்த்தாவது திரும்பி பல விழாவுக்கு போகணும் அரசியல சேரணும் அங்கேயும் இங்கேயும் நடக்கணும் மொத்தத்துல சர்வநாசம் சர்வமும் நாசம் உங்க கால கொஞ்சம் காட்டுறீங்களா அதான் உங்க திருப்பாதத்தை நேயர்களுக்கு கொஞ்சம் காட்டுறீங்களான்னு தெரியுங்க கொஞ்சம் காட்டுங்க பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு கோலப்பாயில கொசு புருங்கப்படுத்திருந்த தாதாவுடைய நேரத்தை பத்தியா இன்னைக்கு வயிறு எரிஞ்சு பிரயோஜனம் இல்ல அதுக்கெல்லாம் ஒரு தர்த்தரம் வேணும் அந்த தர்த்தரத்தையே நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தப்பா தர்தரம் தான் பிடிக்க மாட்டேங்குது அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் என்ன ஐடியா டெக்கு தாதாவுக்கு பணத்தை வாரி கொடுக்கற அந்த தர்தரம் பிடிச்ச காலையே நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா அதிர்ஷ்டம் நமக்கு சொந்தமாயிடும் காலை சொந்தமாக்க போறியா இல்ல அவரு குடிக்க போற அந்த பால்ல மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கேன் அதை குடிச்ச லெக்கு தாதா மயங்கி தூங்கிடுவாரு அதுக்கப்புறம் அந்த தர்தரம் பிடிச்ச காலை என்னங்கடா வெளிநாட்டுல நீங்க வருத்தப்படாதீங்க இந்த பாலை குடிங்க உங்க கால் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும்
அம்மா சிவா, இந்த காலை எல்லா இடத்துலயும் எடுத்து எடுத்து வச்சு ஒரே கொடைச்சல் வெட்டி போடலாம்னு தோடுது. அத பத்தி நீங்க பாத்துமா தம்பிக்கு விடுவான். யார விட்ட புடிச்சுட்டா போதும். சர்வநாசம் சர்வநாசம் சனியனே வினை. தாதா, எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டும் வந்துருச்சு. வெட்டிட்டு போன உங்க கால் கிடைச்சா ஆபரேஷன் பண்ணி பழைய மாதிரி உங்களை நடமாட வைக்கலாம். பட் அந்த கால் கிடைக்கணுமே. அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. எப்படி என்கிட்ட வந்து சேர்ந்துடும்? அது எப்படி சார் அவ்வளவு தைரியமா சொல்றீங்க? என் காலோட ராசி அப்படி. அதை எடுத்துட்டு போன சனி எனக்கு என்ன பாடுபடுறாங்களோ. தாதாவோட கால் மகிழ்ச்சிய பாத்தியாடா, ஆட்டோ மீட்டரா வேலை செய்யல. இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு பாரு. முதல்ல ஒரு அடை கடைக்கு போக சொல்ற. எதுக்கு? இந்த கால இருக்க தங்க தடை அடகு வச்சு காசை பாத்துடலாம். போற அல்ப நாய, உன் புத்தி உன்ன விட்டு போகுமா? இந்த காலை வச்சு நாம எங்கேயோ போக போறோம். எங்கேயும் போல எவ்வளவு வீட்டுக்கு போறோம். வண்டியில பிரேக் பிடிக்கல. கங்க்ராச்சுலேஷன் சார், ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் கால ஆயிட்டுங்க. என் கால இல்ல சார், உங்க கால. என் கால? வாங்க தாதா, வீல் சேர்ல உட்காருங்க. கொஞ்சம் கூட வழி இல்லாம ஆபரேஷன் பண்ணிக்கேன். அவனுக்கு என்ன கைமா சேர்த்தேன்னு தெரியல. எதுக்கு தாடா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? இது எங்க கடமை தாடா. அப்புறம் போயிட்டாரு. வரதா, உங்க பாதத்தை கீழே வைங்க தாதா. வேண்டாங்க, எங்க கீழே வச்சுக்கேன். இல்ல தாதா, நாங்க ஆபரேஷன் பண்ணி பூரண குணமாயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கீழே வைங்க தாதா. வேண்டாங்க, அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது தாதா. உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி பூரண குணமடைஞ்சத இந்த உலகம் பூரா தெரிஞ்சு நிறைய பேஷண்ட்ஸ் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். உங்களால பேரும் பொருளும் கிடைக்கணும். முதல்ல உங்க பாதத்தை கீழே வைங்க. வைக்கணுமா? வைங்க. வைக்கணுமா? வைங்க தாதா. நல்லா யோசனை பண்ணீங்களா? நல்லா யோசனை பண்ணிட்டு இருந்ததா? தயவு செஞ்சு கீழே வைங்க.